हाई फ्रेंड्स वेलकम टू कोवे गेमर्स चैनल इनके हम पाक पब्जी मोबाइल न्यू अपडेट आधा पति दा पाक बोलो इधर वंदे एंड्रॉइड आईओएस के रेंड तुगो विटर कांगा बट अपडेट वंदे नरेय पेट तुगो वरला आधोरे नेत वंदे उड़ चिन्ना दा उर पदिमून एमबी को उर अपडेट वंचिन सुनांगा बट अंदा अपडेट आना के वरला இந்த அப்டேட் வந்து ஒரு நாலு மேப்பு சம்மந்தப்பட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக கிளாசிக்கில் இருக்கிற நாலு மேப்பு பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. பட் வந்து அதில் ஒரு ரெண்டு மேப் எக்ஸ்ட்ராவாக அப்டேட் விட்டுருக்காங்க. அதோட ஆண்ட்ராய்டுக்கு 1.97 GB ப்ளஸ் பேக்ஸ், அப்புறம் ஐஓஎஸ்க்கு 2.21 GB ப்ளஸ் பேக்ஸ் வந்திருக்கு. பேக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ரிசோர்ஸஸ் பேக்கு, அதுக்கப்புறம் அந்த மேப் எக்ஸ்டென்ஷன்ஸ் பேக், இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த அப்டேட் வந்து மெயினாக எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிராமரில் ஒரு புது எஃபெக்ட் விட்டுருக்காங்க, சாண்ட்ஸ்ட்ரோம் எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒன்று. அதாவது மண் புயல் மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது வெண்டிங் மிஷின்னு ஒன்று மேப்பில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இது மொத்தமாக உங்களுக்கு 8 எனர்ஜி ட்ரிங்க் தரும். லக்கு இருந்தால் ஒரே சமயத்தில் 8 எனர்ஜி ட்ரிங்க் தரும். இதோட அட்வான்டேஜ். அதோட கோல்டன் மிராடோ அப்படின்னு வந்து ஒரு வெஹிக்கிள் விட்டுருக்காங்க. மிராடோன்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே, ஆனால் கோல்டன் மிராடோ அதாவது அந்த ஸ்கின் வந்து புதுசாக விட்டுருக்காங்க. இது வந்து ஒன்று தான் அந்த மேப்லேயே இருக்கும். ஸோ வந்து இந்த கன் இந்த வெஹிக்கிளை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சு வச்சுக்கோங்க. நிறைய எனிமீஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ண வருவாங்க, இல்லை அங்கே ஸ்பான் ஆவாங்க. இதான் மெயின் விஷயம். அடுத்தது வந்து புதுசாக ஒரு மியூசிக் தீம் வந்து விட்டுருக்காங்க மிராமருக்கு. என்ன மியூசிக்னு இன்னும் சொல்ல, பட் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த அப்டேட் வரல. மேபி இந்த 7 days எப்போ வேணால் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து காமிக்கல. ஸோ ரெடியாக இருங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஷானாக் ஜங்கிள் மோட் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது ஷானாக்கில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது ரேண்டமாக உங்களுக்கு வந்து ஜங்கிள் மோடுன்னு ஒன்று வரும், ஜங்கிள் மோட் அட்வென்ச்சர். இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட காடு இந்த மாதிரி ரிலேட்டடாக விட்டுருக்காங்க. ப்ளஸ் அதில் வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி விட்டுருக்காங்க. அடுத்தது அரீனாவில் வந்து ஒரு P90 அப்படின்னு ஒரு கன் ஸ்கின் விட்டுருக்காங்க. இதுக்காக நிறையா ஆச்சு, இதுக்காக நிறைய எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அட்டாச்மெண்ட்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அடுத்ததாக கிளாசிக்கில் வேண்டட் சைட், கேண்டட் சைட் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிப்பு மாதிரின்னு வச்சுக்கலாம், ஒரு லேசர் சைட் மாதிரின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை வந்து எஃபெக்டாக ஒர்க் ஆகுறது அந்த மாதிரி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் Win-94 மிராமரில் ஒரு கன் இருக்குது, அதுக்கு வந்து 2.7 ஸ்கோப் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து இனிமேல் யூசி வாங்க முடியாதவங்க, இல்லை யூசிக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து பப்ஜி மொபைல் அஃபீஷியலாகவே ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க இது அப்டேட்டில். ஸோ நிறைய பேர் வந்து ஈஸியாக ராயல் பாஸ் வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஈஸியாக. இது எல்லாத்துக்கும் வந்து அச்சீவ்மெண்ட் மூலியமாக கூட உங்களுக்கு வந்து அந்த கேஷ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு கேஷ் விட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டில் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால், இல்லை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ட். மேலும் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.